enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் உண்மையில் கடவுள் தந்தையிடமிருந்து வந்தவர். நீர் தந்தையை நேரடியாக கண்டவர். நீர்தான் தந்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர். நீர் விண்ணிலிருந்து வந்தவர். அனைவருக்கும் மேலானவர். நீர் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே எங்களுக்கு சான்று பகருகிறீர். எனினும் நீர் தருகிற சான்றை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். கடவுளால் அனுப்பப்பட்டு கடவுளின் வார்த்தையை போதிக்கின்ற உமக்கு ஆவியின் கொடைகளை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
உயிரை தந்து உலகினை மீட்ட திருவுளமே கொண்டதாலே ஸ்தோத்திரம். உயிரை தந்து உலகினை மீட்ட திருவுளமே கொண்டதாலே ஸ்தோத்திரம். அழிந்திடும் உலகினையே காத்திடும் கரம் கொண்டீர் நன்றி ஐயா. அழிந்திடும் உலகினையே காத்திடும் கரம் கொண்டீர் நன்றி ஐயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வழக்கரத்தால் பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வழக்கரத்தால் பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே உறுதுணையாய் காத்திடும் இயேசுவே நன்றி ஐயா. ஆபத்திலே உறுதுணையாய் காத்திடும் இயேசுவே நன்றி ஐயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாழ்வும் வழியும் உண்மையும் நான் என்றீரே என்றதாலே ஸ்தோத்திரம். வாழ்வும் வழியும் உண்மையும் நான் என்றீரே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் வைத்ததனால் பிரியவியலாது எவரும் என்னை. பாசம் என் மேல் வைத்ததனால் பிரிக்கவியலாது எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற ஒரு பெரிய அறிஞர்
ஒரு பேட்டியில் கூறுகிறார். இவ்வாறு நீங்கள் வாழ்வில் சாதனையாளர் ஆனீர்கள் என்று அவரிடம் பேட்டியிலே கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், காட்டு வழியாக நான் சென்றேன். ஒரு இடத்துல அந்த பாதை இரண்டாக பிரிந்தது. ஒரு பாதையில் அடிக்கடி வாகனங்கள், மக்கள், மிருகங்கள் பயணம் செய்து அந்த சாலையானது பழக்கப்பட்டதாக இருந்தது. அதிகமான மக்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதிகமான பேர் அதில் பயணம் செய்திருக்கிறார்கள். இன்னொரு திசையில் ஒரு பாதை இருந்தது. அதில் அதிகமான பேர் பயணம் செய்யவில்லை. பயன்படுத்தப்படாத சாலை, அதிகம் அதில் மக்களோ மிருகங்களோ வாகனங்களோ பயணம் செய்யாத பாதை. நான் அதிகமாக மக்கள் பயணம் செய்யாத பாதையை தேர்ந்தெடுத்தேன். ஐ டிராவல் த ரோடு லெஸ் டிராவல்ட் பை அதர்ஸ். எல்லாரும் வாடிக்கையாக போகிற பாதையில் நான் போக விரும்பவில்லை. மற்றவர்கள் அதிகம் பயணம் செய்யாத பாதையில் நடக்க விரும்பினேன். அதை தேர்ந்தெடுத்தேன். அதில் நான் பயணம் செய்தேன். அந்த பயணத்தின் இலக்கு வெற்றி. ஆகவே மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அதையே நானும் செய்ய வேண்டும் என்பது அல்ல. மற்றவர்கள் என்ன செய்யவில்லையோ அதை நான் செய்ய விரும்பினேன். அதனால் எனக்கு வெற்றி வாகை கிடைத்தது என்று அந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற அறிஞர் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகில் வந்தார். அவர் கடவுள் என்பதற்கு ஏழு சான்றுகள் இருந்தன. இயேசுவை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ எந்த விதத்திலும் இந்த யூத தலைவர்கள் தவறி இருக்க முடியாது. இயேசுதான் இறைமகன் என்பதற்கு மறுக்க முடியாத பல சான்றுகள் இருந்தன. ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே இயேசுவை புறக்கணித்தார்கள். இயேசுவை பொறுத்த மட்டில் ஏழு சான்றுகள், அவர் இறைமகன் என்பதற்கு ஏழு சான்றுகள். முதலில், கடவுள் தந்தை, நீரே என் அன்பார்ந்த மகன், உம்மிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று வானக தந்தையே குரல் கொடுத்தார். அடுத்ததாக, ஆவியானவர் இயேசு இறைமகன் என்பதற்கு சான்று பகர்ந்தார். மூன்றாவதாக, இயேசுவே தான் இறைமகன் என்பதை வெளிப்படையாக கூறினார். நான் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தேன். என்னில் விசுவாசம் கொள்பவர், மானிட மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை கண்டடைய மாட்டார்கள். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இயேசுவே தன்னை பற்றி சான்றுரைத்திருக்கிறார். இது மூன்றாவதாக. நான்காவதாக, இயேசுவின் வார்த்தைகள், இயேசுவின் போதனைகள். அந்த போதனைகள் இயேசு இறை மகன் என்பதை எடுத்து கூறின. ஐந்தாவதாக, இயேசுவின் செயல்கள், இயேசு செய்த அருங்குறிகள். இயேசு மரித்து உயிர்த்தது. இயேசு இறைமகன் என்பதற்கு
அவர் ஆற்றிய செயல்களே சான்றுகள். ஆறாவதாக, இயேசுவினுடைய சீடர்கள். இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டார்கள், இயேசுவை நம்பினார்கள், இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். இயேசுதான் இறைமகன் என்பதை சீடர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். எனவே இறுதியாக யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்த இறைவாக்கினர். இவரே கடவுளின் செம்மறி, இவரை நான் அறியாதிருந்தேன், என்னை அனுப்பியவர் நீர், திருமுழுக்கு கொடுக்கும் போது யாரின் மீது ஆவியானவர் வந்து தங்குவதை காண்பீரோ அவர்தான் மெஸ்ஸையா என்று திருமுழுக்கு யோவானுக்கு கடவுள் சொல்லியிருந்தார். எனவே அவர் திருமுழுக்கு கொடுத்தார், திருமுழுக்கு கொடுக்கும்போது ஆவியானவர் இறங்கி வருவதை கண்டார். எனவே இவர்தான் கடவுளின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்திருந்தார். எனவே ஏழு விதமான அசைக்க முடியாத தெளிவான சான்றுகள் இயேசுவை பற்றி கொடுக்கப்பட்டது. இத்தனை சான்றுகளையும் யூத தலைவர்கள், மறைநூல் வல்லுநர்கள், குருக்கள் இதயத்தை மூடிக்கொண்டு அந்த சான்றுகளை அவர்கள் அகற்றிவிட்டார்கள். எந்த சாட்சியும் அவர்களுக்கு எடுபடவில்லை. இயேசு செய்த புதுமையை பார்த்து அதிலிருந்தாவது அவருக்கு தெய்வீக வல்லமை இருக்கிறது என்று உணர்ந்திருக்கலாம், அல்லது அவருடைய போதனைகள், அந்த மறை நூல், மறை வாக்கு அவர் சொன்னது, அதில் இருந்த அழுத்தம், அதிலிருந்த அர்த்தம், அதிலிருந்த வல்லமை, அதை மக்கள் கண்டார்கள். கைது செய்வதற்காக அனுப்பப்பட்ட காவலர்கள் இயேசு போதித்ததை கேட்டு மெய் மறந்து அவரை கைது செய்யாமல் திரும்ப வந்து விட்டார்கள். அப்பொழுது இந்த தலைவர்கள் கேட்கிறார்கள், ஏன் அவரை கைது செய்து வரவில்லை? அவரை போல் எவரும் போதித்ததில்லை. அதற்கு இந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க, தலைவர்களிலோ அல்லது குருக்களிலோ நாங்கள் யாராவது அவர் வார்த்தையை நம்பினோமா? நீங்கள் ஏமாந்து போய்விட்டீர்களே என்று காவலர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு இயேசுவிடத்தில் வல்லமை இருந்தது. இயேசுவை வெகு எளிதில் அணுக முடியாது, அவ்வளவு வல்லமை, தெய்வ வல்லமை அவரிடத்தில் இருந்தது. அவரை பார்த்தவர்கள், அவர் பேசியதை கேட்டவர்கள், அவரை தொட்டவர்கள், அவருடைய ஆடையை தொட்டவர்கள் எல்லாருமே இயேசுனுடைய வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் வேண்டுமென்றே தங்களுடைய இதயத்தை கல்லாக்கி கொண்டு இயேசுவை புறக்கணித்தார்கள் இந்த மறைநூல் வல்லுநர்களும் இந்த யூத தலைவர்களும். அவர்கள் தங்கள் இதயத்தை மூடிக்கொண்டார்கள். இத்தனை சாட்சிகள், இயேசு உண்மையில் யார் என்று அவர்கள் அறிய விரும்பியிருந்தால் இத்தனை சாட்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு இறைமகன், மெஸ்ஸையா, வாக்களிக்கப்பட்டவர், உலகை மீட்க வந்தவர், விண்ணிலிருந்து வந்தவர், கடவுளால் வாக்களிக்கப்பட்டவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தங்கள் இதயங்களை மூடிக்கொண்டு இவர் இறைமகன் இல்லை, இவர் மெஸ்ஸையா இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு மூர்க்கத்தனமாக இயேசுவை புறக்கணித்தார்கள், இயேசுவை எதிர்த்தார்கள், இயேசுவை அழிக்க, இயேசுவை தொலைத்து கட்ட முடிவெடுத்தார்கள். ஆம், அன்பார்ந்தவர்கள், உண்மையை சிறிது காலம் மூடி மறைக்கலாம், ஆனால் உண்மையை அழிக்க முடியாது. உண்மை
அழியாதது. உண்மையை மறுதலைக்கலாம், உண்மையை மறைக்கலாம், உண்மையை ஒதுக்கி வைக்கலாம், ஆனால் உண்மை என்றைக்கும் நிலைத்திருக்கும். உண்மைக்கு சாவில்லை, உண்மை என்றுமே அழியாது. உண்மையை மறுதலித்து விட்டால், உண்மையை மறைத்து விட்டால், உண்மையை ஒதுக்கிவிட்டால் அது பொய் ஆகவே ஆகாது. உண்மை உண்மைதான். இயேசு இறைமகன் என்பதை மறுக்க முடியாது. மறுதலைக்கலாம், இயேசு கடவுள் மகன் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இயேசு வாழ்ந்தபோது எவ்வளவு வல்லமை அவரிடத்தில் இருந்தது! ஒரு சாதாரண மனிதரை போல அல்ல, அவரிடத்தில் இருந்த அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த வசீகரத்தன்மை பகைவர்களையே ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் அவரிடம் இருந்தது. ஏதோ ஒரு சாதாரண மனிதனை போய் பார்த்து பேசுவது போல இந்த நிக்கோதேமு இரவு நேரத்தில் அவரிடத்திலே சென்றார். ஆனால் இயேசு கொடுத்த விளக்கம் அவரை அப்படியே சுண்டி இழுக்கிறது. ஏன்? இயேசு என்ன மயக்க மருந்து போட்டாரா? இல்ல, இயேசுவிடத்தில் இருந்த அந்த உண்மை அது ஈர்ப்பு சக்தி வாய்ந்தது. உண்மை எப்பொழுதுமே மனித உள்ளங்களை இழுத்து அடிமையாக்கும். எனவே உண்மைக்கு பயப்பட்டவர் எல்லாருமே இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையை மறுக்க விரும்பினால் மறுக்கலாம், மறுதளிக்கலாம், மறைக்கலாம், ஆனால் உண்மையை ஒருபோதும் குழி தோண்டி புதைத்துவிட முடியாது. இயேசுவை புதைத்து விட்டார்கள், அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் மூடிய கல்லறை திறந்தது. உண்மை அழியாதது, உண்மைக்கு உயிர் உண்டு. என்றுமே உண்மை உலகத்தில் இருக்கும். உண்மையை யாருமே கொலை செய்து புதைக்க முடியாது. உண்மை வெளிப்படும். இதைதான் ஆண்டவர் இயேசு சொல்லி அந்த நிக்கோதேமுக்கு ஒரு சவால் விடுக்கிறார். எனவே இந்த கடவுளின் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு பெறுவர். யார் யார் என் வார்த்தையை நம்புகிறார்களோ, என்னில் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நிலை வாழ்வு உண்டு. நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்றுதானே நீர் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர். அந்த நிலை வாழ்வை அடைய வழி என்ன? என்னில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், என்னை இறை மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் வார்த்தைகளை கடைபிடிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு, விடுதலை, நிலை வாழ்வு, நிறை வாழ்வு கிடைக்கும். ஆம், இயேசு வார்த்தையை பேச 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 அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் அப்படியே உருகி போய் விடுகிறார்கள். அந்த வார்த்தையில் அந்த அளவுக்கு தெய்வீக சக்தி இருந்தது. அதனால்தான் பகைவர்கள் கூட, கைது செய்ய வந்தவர்கள் கூட அந்த வார்த்தையில் தங்களையே இழந்து விட்டார்கள். இயேசுவின் வார்த்தை நம்மை அவ்வாறு சுண்டி இழுக்கிறதா? அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையால் நாம் தாக்குண்டு அந்த வார்த்தைக்கு அடிமைகளாய் மாறுகிறோமா? ஆம், அன்பார்ந்தவர்களே, கடவுள் வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த கடவுள் மகனிடத்தில் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவோர். அந்த வார்த்தையை கேட்பதற்காக தான் நாம் அன்றாடம் இந்த திருப்பலிக்கு வருகிறோம். அந்த வார்த்தை நற்கருணை வழியில் நமக்கு வழங்கப்படுவதால் தான் திருப்பலிக்கு வருகிறோம். அந்த வார்த்தையையும் அந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் எந்த விதத்தில் கடவுளுடைய வல்லமையாலே ஆட்கொள்ளப்பட்டு கடவுள் வல்லமையால் இயக்கப்படுகிறோம் என்பதை உணருவோம். நம்மையே முழுமையாக இயேசுவுக்கு கையளிப்போம். ஆண்டவரே, இயேசுவே எங்கள் தெய்வமே, நீர் கடவுள் என்பதை ஏழு சாட்சிகள் விவிலியத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. நீர் உண்மையாகவே தெய்வம், நீர் வல்லமை மிக்கவர், உமது பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறது.
உமது பிரசன்னத்தால் நாங்கள் நிரப்பப்படுகிறோம். உமது பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். உமது பிரசன்னத்தால் நாங்கள் நடத்தப்படுகிறோம். இயேசுவே, உமது நீங்காத வல்லமையுள்ள பிரசன்னம் எங்களில் வந்து குடிகொண்டிருக்கிறது. அந்த பிரசன்னத்துக்கு எங்களை கையளித்து நாங்கள் உம்மை உண்மை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். உமது பிரசன்னத்தால் நாங்கள் வழிநடத்தப்பட வாழ வரம் தாரும். ஆமென். ஏறி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவர். புதிய நியம முறைகள் வருவே புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுவே. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருஉடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், வாழ்வினில் காட்டுங்கள். நீங்கள் என் சாட்சிகள், உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவராகிய இயேசு தன்னை பற்றி தானே சாட்சியம் தருகிறார். ஏழு சான்றுகள் இயேசு இறைவன் என்பதை உணர்த்த நமக்கு அருளப்பட்டிருக்கின்றன. அதில் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி கூறுகிற வார்த்தைகள் சான்றாக அமைகின்றன. இறை தந்தை, தூய ஆவி, இறை மகன், அவருடைய சொற்கள், அவருடைய செயல்கள், சீடர்கள், திருமுழுக்கு யோவான், அவருடைய புதுமைகள், இவையெல்லாம் இயேசு கடவுளின் மகன் என்பதற்கு ஆதாரங்கள். இவைகளை நாம் ஏற்று கடவுளை இறை மகனாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். வேண்டுமென்றே யூத தலைவர்கள், மறைநூல் வல்லுநர்கள், குருக்கள் இயேசுவை இறைமகன் இல்லை என்று ஒதுக்கிவிட்டார்கள். இது மிகப்பெரிய பாவம். ஏன்? மறைநூல் அவர்களுக்கு இருக்கிறது. மறைநூலை படித்து பார்த்தால் மறைநூலெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியதை உணர முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்போம். அவர் நமக்கு வழங்குகிற இறை வார்த்தையும் அவரது உடலும் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்கின்றவர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருமதி மோனிகா அடைக்கல யூனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான குடும்ப கருத்துக்களுக்காக, திருமதி பசில் மேரி குளோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி செல்வி, திரு ஜபிய கஸ்தன் உடலருக்காக மற்ற குடும்ப கருத்துக்களுக்காக, சான் ஜாக் அந்த்வான் உடல்நலம் பெற வேலையால் கிடைக்க, விக்டர் எலன் உடல்நலம் பெற இதே ஆண்டவருக்கு நன்றியாக, சயமதுக்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திருலூர் திராஜர் அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய, திரு அந்தோனி ராஜ் அவருடைய திருமண விரைவில் நடைபெற, இருகள் பட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட, திரு அருள் பிரகாசம் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ஜான்தார்க் ஆன்ம சாந்திக்காக, செல்வி செசிலி பிளஸ் டூ தேர்விலும், செல்வன் செயின்ட் பால் பத்தாம் வகுப்பு தேர்விலும் அதிக மதிப்பெண் பெற்று பெற, இருவரும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர, திரு தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக, கோலம் பெரிய சாமி, சூசி அந்தோணி, சூசி மரி, ரொசாலி, ரைசி, லூர்து மரி, பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வலாந்தின், ஜெர்ஜினா மேரி, ரிஜினா அபேல், அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இறுதி மரி, சூசி நாயக்கர், ஆரோக்கியமேரி, ரைசின் அந்தோணி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்கரேட், சபரி முத்தம்மாள் ஆகிய ஆன்ம சாந்திக்காக, மதாம் சாந்தே ரெஸ்டாரண்ட் தொழில் வளர்ச்சி அடைய உபயமாக பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் கிரைஸ்ட் முத்தியால்பேட்டை சென்டர் ஆஃப் ஹோமியோபதி ரிசர்ச் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிஃபிக் தெரப்பி, ப்ரேயிங் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த பேஷண்ட்ஸ், ஃபார் த மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன், ஃபார் த சோல்ஸ் ஆஃப் த அபார்டட் பேபீஸ் அண்ட் ப்ரேயிங் ஃபார் த குட் ஹெல்த் ஆஃப் மிஸ்ஸஸ் மார்கரேட். மேலும் தில்லைமேஸ்திரி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பள்ளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோப்ப மேல்நிலைப்பள்ளி, அமலோப்ப லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து டிவி நன்றியாக பள்ளி ஒப்பு கொடுக்கின்றன. சேன் ராஜன் நன்றியாக குடும்ப கருத்துக்களுக்காக, செஸ் மலர் நன்றியாக பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தூய இதய ஆண்டவர் பள்ளி, அரியூர், இந்தோஷா மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, டார்வின், லூர்து ரீகன், மெல்வின் எம்எம், இன்ஃபென்ட் தாம்சன், மரியஸ் சாம்சன் இவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, பெண்ணரசி சகாயராஜ் குடும்ப பிரச்சினை தீர,
ஆரோக்கியசாமி, பிஜி, உடல்நலம், தொழில் வளர்ச்சி பெற, சேவியர் மறை, பிரஸ்கா, தெய்வ பயம், நற்படிப்பு, தெய்வ ஆசிர் பெற, ரைஜோ ஜெனோவியா, லூர்துசாமி அபாய கட்டத்திலிருந்து முழுவதும் விடுபட உடல்நலம் பெற பலியொப்பு கொடுக்கப்படுகிறது. ஜோசப் சந்தனசாமி, அந்துவானத் கேத்ரின் ஆன்மா, ஐரின் சபரி ஆன்மா, இறைவனில் நித்திய இழைப்பாற்றி அடைய பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, உமது திருவுளப்படி பாஸ்கா அருள் திட்டத்தில் பங்கு பெற எங்களுக்கு வழி வகுக்கின்றீர். அருட்சாதன முறையில் கொண்டாட்டத்தில் பங்கு பெறும் நாங்கள் அதன் பலனை எங்கள் வாழ்நாள் முழுவதும் கண்டுணரவும் அதை வாழ்ந்து காட்டவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். திருதூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் காவலர்கள் திருதூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமையில் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நான் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதருக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொஞ்ச இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமையோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகிலன்று போக செய்வர். நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணிலிருந்தும் விடுவிக்கின்றார். பல்லவி.
உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளர்களுக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி, இந்த கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமுவிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே,
நாம் அனைவரும் உபகடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக் கொள்வாராக. அனைவருக்கும் மீட்பராகிய இறைவா, நீர் நிறைவேற்றும் மீட்பு பணியில் ஓம் மக்களையும் பங்கு பெறச் செய்கிறீர். ஓம் திருமகன் உயிர் செழுந்ததை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறவும் அந்த மகிழ்ச்சியில் என்றென்றும் நிலைத்திருக்கவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக முடிவில்லா வாழ்வு பெறுவதற்காக ஒளியின் மக்கள் தோன்றுகின்றனர். மின்னரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்துவிடப்படுகின்றன. எவ்வாறெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது மரணத்தால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பில அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதர் அணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 தேவனாகிய வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்
பொதுநிலையினர் என்று உபயம் செய்வோர் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர் கருத்துக்கள் வேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் தூய இதய ஆண்டவர் பக்தர்களாகிய அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். எங்கள் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பார், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்னென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சுமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்திலிருந்து வரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா குணமடையும். காலம் கடந்த இறைவனே, நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார் பாரிலே. காலம் கட
நடுவிலே அடியார் உள்ளத்திலே அப்பரசத்தின் உருவிலே அடியார் உள்ளத்திலே ஆண்மை வாழ்விற்குயிருமாய் அவரே வருகின்றான் அவரே வருகின்றான் காலம் கடந்த இறைவனே நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார்பாரிலே காலம் கடந்த இறைவனே இந்த விருந்தினால் ஒன்றாயினைவோமே உண்ணும் இந்த விருந்தினால் ஒன்றாயினைவோமே உன்னதேவான் வீட்டினிலே ஒன்றாயிருப்போமே ஒன்றாயிருப்போமே காலம் கடந்த இறைவனே நாளும் உலகிலே வாழும் எமது உணவுமாக எழுந்தார்பாரிலே காலம் கடந்த இறைவனே இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு நமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். நமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டங்களிலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் யூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா,
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் உம்மோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் செய்து கொண்ட உறவு பரிமாற்றத்திற்காக உமக்கு நன்றி நமிழ்கின்றோம். எங்களை இருளில் நின்று வியத்தகு ஒளிக்க அழைத்த உம் புகழ்ச்சிகளை சொல்லாலும் செயலாலும் என்றும் எங்கும் அறிவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாலை திருப்பலி முடிந்த பிறகு 7 மணி அளவில் பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.